ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வாஸ் கிச்சன். ஃபிஷ் பிரியாணிக்காக வஞ்சரம் மீன் வச்சு ஒரு ஃபிஷ் மசாலா செஞ்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன பொருட்கள் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ வஞ்சரம் மீன் எடுத்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பொரித்து வச்சுருக்கேன். அந்த மீன் பொரித்து எடுத்த எண்ணெயிலேயே பட்டை, பூ, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாவும் தக்காளி பழமும் போட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பூரி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்ச சில்லி பேஸ்ட், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மீன் கறி மசாலா, எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்குங்க. மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு முக்கால் லெமன் நல்லா புழிஞ்சு ஊற்றிக்குங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு வந்து நான் புளி சேர்க்கலை, அதுக்கு பதில் தான் நான் தயிரும் லெமனும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவுக்கு உப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்குங்க. மசாலா பேஸ்ட் நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்த பிறகு பொரித்து வச்சுருந்த மீனெல்லாம் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு மீனெல்லாம் மசாலாவோட சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு பிரியாணியோட சர்வ் பண்ணிடலாங்க. இந்த டிஷ் வந்து நீங்கள் பிரியாணிக்கு தான் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வெள்ளை சாதத்துக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். என்னோடய வஞ்சரம் மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வித்தியாசமான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.